ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி வத்தல் வச்சு தான் குழம்பு பண்ண போகிறோம் இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டான டைமில் வந்து புண்ணு வயிற்று வலி வயிறு புண்ணு இதெல்லாம் வரும் பாருங்கள் அந்த டைமில் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் இதுதான் மணத்தக்காளி வத்தல் இது வந்து ஒரு அரைக்கின்னு எடுத்து வச்சுருக்கேன் இது குழம்பு மிளகா பொடி ஒரு மூணு டீஸ்பூனு தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கடுகு ஜீரகம் வெந்தயம் எல்லாம் ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பெருங்காயப்பொடி பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டு வந்து உரிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க இது பெரிய வெங்காயம் ஒன்று வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில அளவு உப்பு சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வத்த குழம்பு இந்த மாதிரி குழம்புங்களுக்கெல்லாம் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து இல்லைங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மணத்தக்காளி வத்தலை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எப்போயுமே வத்தல் குழம்பு புளி குழம்பு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் வத்தலை வந்து வறுத்து எடுத்துட்டேன் இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஜீரகம் கடுகு இதெல்லாம் அதை வந்து வறுத்துக்கலாம் கடுகு வெடிக்கிற டைமில் நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு வேணாலும் நீங்கள் சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்புங்களுக்கு நல்ல வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்தாச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கும்போது நல்ல ஒரு ஸ்வீட்னஸும் வரும் வெங்காயத்தில் அது குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த டைமில் வந்து தக்காளியும் சேர்த்துறேன் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து மசால் பொடியெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதெல்லாம் சேர்த்துடலாம் நான் வீட்டில் அரைச்ச மசால் பொடி தான் அதுதான் சேர்த்துருக்கேன் இப்போ பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துருவோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே வந்து மசாலா வந்து வதக்கும்போது நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் அந்த குழம்புக்கு வந்து ஒரு கலரும் கொடுக்கும் இப்போ வத்தல் வறுத்து வச்சுருந்தோலையும் அதையும் நான் அதில் சேர்த்துடுறேன் இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா கசப்பெலாம் இருக்காது நம்ம சுண்டை வத்தல்னால் கசப்பு இருக்கும் இந்த வத்தலில் வந்து கசப்பெலாம் இருக்காது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் புளியும் கரைச்சி வச்சுருந்தா அதையும் சேர்த்துட்டேன் இப்போ இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் உங்களுக்கு வந்து பெரிய வெங்காயங்கிறதுனால குழம்பு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இதே நீங்கள் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் இதோ ஒரு மூடி போட்டுருவோம் மூடி போட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் குழம்பு வந்து ஓரளவுக்கு இப்போ வத்தி வந்துருச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் கெட்டி ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் வெள்ளம் சேர்க்க போகிறேன் வெள்ளம் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வெள்ளம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் வெள்ளம் இல்லாமலே கூட செஞ்சால் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் மணத்தக்காளி வத்தல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்